ஓகே சார், ஜார்ஜ் மாடுக்கு ஒரு புது விடலை வரேன். இந்த வந்து புள்ளி ஸ்காலர்ஷிப் எடிஷனா ஆனிவர்சரி எடிஷனா ஏதோ ஒரு எடிஷனு, அதோட பார்ட் ஒன் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 1 இயர் பிஃபோர் இதே கேமை நான் வந்து போட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜ் வந்திருக்கு. நான் ஆண்ட்ராய்டை விளாண்டு போட்டேன், பட் ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த வீடியோஸ் வந்து டிலீட் ஆகிடுச்சு. அப்போது ரொம்ப ஆவரேஜான ஒரு வியூஸ்னு வச்சுக்கலாம், ஒரு 1K வியூஸ் தான் போகும். அப்போயே வந்து இந்த கேம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸோ ஒரு நல்ல வியூவர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த கேம் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே. இது வந்து எப்படின்னா ஜிடிஏ மாதிரி பட் ஸ்கூல் லைஃப் பேஸ் பண்ண ஒரு கேமு. ஸ்கூலில் நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் இருக்கும்ல. இப்போ எப்படி நம்ம பேக் டு ஸ்கூல் விளாட்றோம், சி பேக் ஸ்கூல் பேட் கைஸ் அட் ஸ்கூல் அந்த கேம் மாதிரி தான். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தரமாக இருக்கும். ஸோ ரொம்ப செமையாக இருக்கும், வர்றவள் இருக்கும். ஸோ இதோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து சேனலுக்கு என்ன மறந்தாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்க. ஸோ மறந்தாம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன் மறுபடியும் இந்த கேம் விளாட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இந்த கேமோட ஸ்டோரி பேசிக்காக என்னென்னா, ஸோ நம்ம அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம அம்மா இல்லை இந்த பையனோட அம்மா. இந்த பையனோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவன் ரொம்ப கெட்ட பையனாக இருப்பான், பொறுக்கித்தனம் பண்ணுவான், ரொம்ப பேட் பாயாக இருப்பான், கெட்ட வார்த்தை எல்லாமே பண்ணுவான். அவனை வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க. இந்த ஸ்கூல் இருக்கிறதுலே ஒஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லா கெட்ட பசங்களும் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களோ அந்த பசங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அதனால் பிரின்ஸிபல் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் வந்து உன்னை திருத்திடுவேன், நீ வந்து இந்த மாதிரி இங்கே இந்த ஸ்கூலில் இருக்க பசங்கள் எல்லாருமே இது ஒன்ற மாதிரி தான் இருப்பாங்க, பட் நாங்கள் வந்து அந்த பசங்கள் எல்லாத்தையும் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு மதிக்கத்தக்க பசங்களாக மாற்றிடுவோம். உன்னை பார்த்தா எனக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, நீ நானும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீ வந்து உன்னோட மூக்கை வந்து நீ க்ளீன் பண்ணி, அதாவது வந்து நீ வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கணும், நம்ம எப்படி வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினில் வந்து மூக்கை நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து மாற்றி சொல்லுவாங்க. இந்த மேடம் ஒரு மாதிரி சினிங்கி பேசுகிறாங்க, என்ன மேடம், ஓஹோ ஓகே, ஆ ரைட்டு புரிகிறது. ஏ இங்கே பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து சாஃப்டாக பேசுகிறாங்க, என்கிட்ட மிரட்டி பேசுகிறாங்க. ஆ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வாழை சுருட்டி வச்சுக்கோ, இல்லாட்டி நாங்கள் வந்து உன் வாழை க்ளீன் பண்ணுறோம். ஐயா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஆ வாழைக்கு பின்னாடி இருக்கனால கை எட்டாது. ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம், நல்லாயிருக்குங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த கேம். நீங்கள் வியூஸ் நல்லா போச்சுன்னா கண்டினியூ பண்ணுவேன், அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு, சி வியூஸ் நல்லா போகணுன்றதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா வந்து மறந்துடாமல் வந்து ஷேரு சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிடும், அப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் இந்த கேமை. ஸோ ஸ்கூல் லைஃப்பில் எந்தளவுக்குலாம் வந்து நம்ம குறும்புத்தனம் பண்ண போகிறோம் அப்படின்றது பக்கம், உன்னோட யூனிஃபார்ம் எங்கடா அம்பி, போய் ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மாற்றினுவாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் வந்து யூனிஃபார்ம் மாற்றணும். ஆ ஜம்ப்பு, ஓகே ஜம்ப் பண்ணிடலாம். ஒரு 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 ஓகே. இங்கே இந்த ஸ்கூலில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் கெட்ட பசங்களாக தான் இருப்பாங்க, அவங்கள எல்லாத்தையும் மீறி நம்ம ஒரு பெரிய ஆளாக வரணும். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து மதிக்கத்தக்க, நம்ம போனாலே தலை வணக்கத்தலை அப்படின்ற அளவுக்கு நம்ம வரணும். ஸோ அதான் வந்து இந்த கேமோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் இங்கே தான் இருக்கும். ஆ ரைட்டுங்க, ஸோ அப்படியே இடம்லாம் அப்படியே மறக்காமல் அப்படின்னு ஞாபகத்தில் இருக்குது. ஓகே எங்கே பாடுறா, புது பையன் வந்திருக்கான், இது அடிதடிக்கான நேரம், வாடா வாடா புது பையா வந்து வாங்கிட்டு போட அப்படின்றாங்க. ஓகே நமக்கு வந்து ட்ரெயினிங் இங்கே சண்டை போடுறதுக்கு, எல்வன் பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸர், அரே என்னடா சிங்கிள்ஸ் வரலாமா, சிங்கிள்ஸ் வரலாமா, கிராபா இந்த தள்ளி அடிப்பண்டா. ஓகே ஸோ பிடிச்சி வந்து மூக்களே குத்தணுமா, ஏடே இருறா ஒரு இடத்துல இந்த பிடிச்சிக்கிறேன், ஒன்று ரெண்டு மூணு ஓவரா வாய் பேசுவியா பேசுவியா. ஓகே கிரவுண்ட் கிக்ஸா, தரையில் உங்க கண்ட இடத்துல மிதிக்கிறேன்டா வாடா. ஓகே நவ் ஃபைட் த புள்ளி, ஸோ புள்ளி மாதிரி சண்டை போடணுமா, புள்ளி மாதிரி சண்டை போடணுமா, புள்ளி வா வா. ஓகே முடிஞ்சு, அடுத்து வந்து சோஷியலிசம், அதாவது வந்து எக்ஸ்அழுத்தினோன்னா அந்த ஆப்போனன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறது டைலாக்ஸ்லாம் பேசலாம். ஸோ இப்போ எல்வன் அழுத்தி எக்ஸ் அழுத்தி இப்போ பாருங்கள் ஓ கொடுக்குறேன், ஆ இதெல்லாம் வந்து குழந்த பசங்கிட்ட வச்சுக்கடா, கையை உடச்சி போடுவோண்டா, படவா போறியா ஓடிப்போ அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே நைஸ், சிரிக்கிறான், என்னடா சிரிக்கிற, ஓகே நீ செத்தரா புது பையா, நீ செத்த யாருக்காவ, டேய் யாரா நீ, காங்கோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்க, போதும் முடிச்சுக்கோங்க. ஏய் உன்னோட யூனிஃபார்ம் எங்கடா, போய் சேஞ்ச் உடனே சேஞ்ச் பண்ணிட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயா என்னையா கோவக்காரனாகிறீங்க, அந்த கொரிலாவை அடித்து கொண்டுறலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. சரி ஓகே டக்குன்னு போயிட்டு இப்போ யூனிஃபார்ம் வேறு மாற்றணும்னு நினைக்கிறேன். ரைட் இப்போ வந்து ஹாஸ்டலுக்குள்ளே போவோம். ஆ வந்தாச்சுங்க, யாருங்க அவன், டேய் புது நீ தான் புது பையனா அப்படின்றாங்க. ஆமாம் உனக்கு என்னடா பிரச்சனை, ஓகே ஒன்றும் இல்லை தள்ளி போடா அப்படின்றப்பல, ஒன்றும் இல்லை நீ வந்து கொஞ்சம் நார்மலாகிரு, நீ ஓவர் அப் பண்ணனா உன்னை வந்து ஏதாவது பண்ணி விட்ருவாங்க.
ஸோ நீ வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸை வந்து ஏற்றணும், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப நான் கொஞ்சம் உன் அமைதியாயிருன்னு சொல்கிறேன். பார்க்குறதுக்கு முரட்டத்தனமாக இருக்க, நீ வந்து இருக்கிறதே மோசமான ஸ்கூலுக்கு வந்திருக்க, அதனால் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் தரேன். நீ வந்து உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுவாங்க, எப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறியா இல்லையா அப்படின்றாங்க. சரி ஓகே, இருந்து தொலை அப்படின்றாங்க. சரி வா, உனக்கு ஸ்கூலில் நான் வந்து சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஸோ ஹெல்த் பார் வந்து லொக்கேட்டட் லெஃப்ட், ஓகே. ஏய் யார்ரா ஏண்டா, இப்போ தான் ஹாஸ்டலுக்குள்ளே வரேன், வந்தவொடனே சண்டை, யார் என்னன்றதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை. வந்தோடனே புதுப்பையன் வந்துட்டாண்டா, போட்டு போர்ட்டி எடுங்கடா அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி பார் காமிச்சுன்னா ஒளிஞ்சிக்கலாமா, குப்பை தொட்டிக்கலாம், ரைட்டு. ஸோ இப்போ என்னடா பண்ணோம், இங்கே போயிட்டு கொக்கோ கோலாவா ட்ரிங்க் அடித்தோன்னா ஓகே ஹெல்த்தி ஏறும் போல. நைட், நைஸ் நைஸ், ஓகே. ஸோ இதில் வந்து எப்படின்னா ட்ரிங்க் குடித்தோன்னா நமக்கு ஹெல்த்தி ஏறும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே போகணும், இங்கே போயிட்டு நம்ம வந்து யூனிஃபார்ம் மாற்றணுமா, ரைட்டுங்க. ஸோ அவுட்ஃபிட்டில் போயிட்டு ஸ்கூல் யூனிஃபார்மு பஞ்சாம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் செருப்போல் அடிப்பாங்க. ஸோ நம்ம யூனிஃபார்ம் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதில் லோடிங் தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஏன்னா அது ப்ளே ஸ்டேஷன் 2 வெர்ஷனு, நான் எமுலேட்டரில் விளாண்டுட்டுருக்கேன். பிசி வெர்ஷன் அவ்வளோ செட் ஆகலை. ஸ்காலர்ஷிப் எடிஷன் இருக்குது, ஆனிவர்சரி எடிஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஆனிவர்சரி எடிஷன் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் வரும், ஸ்காலர்ஷிப் எடிஷன்றது பிசிக்கு வரும். அது வந்து நல்லா இல்லை, ஓகேங்களா, அவ்வளோவா வந்து அதை கேம் ப்ளே ரெக்கார்ட் பண்ண முடியல, சிம்பிளாக தான். ஸோ அதை கேம் ப்ளேஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, கேம் விளாட முடியுது பட் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எமுலேட்டரில் வந்து இப்போ விளாண்டுட்டுருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது ப்ளே ஸ்டேஷன் 2 புள்ளி, அதை வந்து எமுலேட்டரில் யூஸ் பண்ணி எமுலேட்டர் மூலமாக ரன் பண்ணி இப்போ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நல்லாவே ரன் ஆகுது, பட் அதனால் லோடிங்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், பிகாஸ் ப்ளே ஸ்டேஷன் 2 லோடிங்கிறது கொஞ்சம் அதிகம், அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இப்போலாம் கேம்ஸ் வந்து உடனே லோடிங் ஸ்க்ரீன் அவ்வளோவா கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். பட் அந்த டைமில் லோடிங் ஸ்க்ரீன் தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், ஸ்டக் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம அது வரைக்கும் ஸ்டக் ஆச்சுனாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இல்லை லக்கில் திடீர்னு வந்துடும், ஸ்டக்கெல்லாம் நிறையா வாட்டி நடக்கும். ஒரு லைட்டாக நம்ம டேபிள் ஆட்டிட்டோம்னு எங்களை அப்படியே கேம் நின்றுடும், அந்த கடைக்காரனை நம்மளை போட்டு புரட்டி எடுப்பார், ஏ ப்ளே ஸ்டேஷன் 2 ஓடஸ்டாண்டா அப்படி, யோ ஓம் ப்ளே ஸ்டேஷன் 2 சரியில்லையா, என்னையா திட்டுறா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இந்த கேமோட டெவலப்பர் யாருன்னா ஜிடிஏ கேம்ஸ் டெவலப் பண்ண ராக்ஸ்டார் கேம்ஸு, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன், ஸோ டெய்லி ஒன் டீட்டெயில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்ல அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வெளியில் போனால் நமக்கு வந்து மிஷின்ஸ் இருக்கும், மிஷின்ஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன மிஷின் பார்க்கலாம், லைக் படம் பார்த்தீங்கன்னா மறந்துடாம வந்து லைக் ஷேரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஸ்டார் போட்டுருக்க அதான் வந்து மிஷின்ஸு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஜிடிஏ ஸ்டைலில் இருக்கும் கொஞ்சம், ஓகேங்களா. ஸோ வெலா மேப்பு எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஜிடிஏ மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கேம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும், ரொம்ப பெரிய கேம் அது. ஸோ 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ போகும், ஓகேங்களா. ஸ்கூலில் எந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து ஒஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த கேமில் வந்து இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்கூல், இதுதான் ஒரு ஸ்கூலுன்றப்பல. ஓகே, என்னது இது, ஆஹா யார் இது, ஓகே எல்லோ ஆரோஸ் வந்து நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறாப்ல. ஓகே, இப்போ வந்து கேரியை வந்து ஃபாலோ பண்ணுமா, ஸ்டே இன் சைட் அந்த எக்ஸ்ப்ளோர் த ஸ்கூல் ஆல், எல்லாத்தையும் ஸ்கூலில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறாங்க. ரைட், வந்தாச்சுங்க. ஏய் இவன் தான் ரசில் ஆக்கரு, உனக்கு தெரியுமா இவன் கொஞ்சம் வந்து முரட்டத்தனமானவன், எப்போவுமே வந்து இவன் காட்டத்தனமாக நடந்துப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப, யாராவது வந்து உங்ககிட்ட வந்து அக்ரெசிவாக நடந்துக்கிட்டானா நீ வந்து அவங்ககிட்ட வந்து சாரி கேட்கப்பார் அப்படின்றாங்க. ஸோ சாரி கேட்கணும் ஐயா, என்ன விட்டுருங்கய்யா, நிறையா புள்ளிஸ் வந்து உடனே போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப. ஸோ அவனுக்கு வந்து காசு கொடுக்கணுமா, ஏய் நான் என்ன காசு கொடுக்கணும், ஏன் நான் காசு கொடுக்கணும்னா, ஏ கொட்டு கொடுக்கணும், அப்பாலஜி கேன் யூஸ் அடல்ட்ஸ் ப்ரிவென்ஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே அப்பாலஜிஸ் பண்ணனா கொஞ்சம் வந்து சண்டை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சண்டை வராமல் கொட்டிட்டு போகிறான் பாருங்க, ஓகே வா நம்ம அவனோட லாக்கரை உடச்சி அவங்ககிட்டருந்து எதாவது இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் பிக்கா, ரைட்டு, லாக் பிக் எப்படி பண்ணுறது, ரைட் சி லெஃப்ட் அண்ட் லாக் ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ணுறோமா, ஓகே ரைட் 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 அப்படி சுற்றுவோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு சுற்றணும், ஓகே சுற்றி போதுமா, போதுமா சவுண்ட் வர, மறுபடியும் இப்போ ரைட் சைடு லாக் பிக்கிங் பண்ணால் வந்து அலாட்லாம் வரும் போல், ரைட்டு என்ன இருக்குது, ஆடாச்சா ஏதோ ஒரு கேப் இருக்குதுங்க, வேஸ்ட்டுங்க. சரி ஓகே, நீ வந்து இப்போ ரேடார் மீட்டர் மாட்டிக்கிட்டேன், அங்கே நிறையா சார்லாம் வரவங்க ரெட் கலரில் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அந்த இது, ஓகேங்களா, ரவுண்ட்ஸில் இருப்பாங்க, அவங்க கண்ணில் மாட்டாமல் இருக்கணுமா, ஓகேவா. ஸோ அவங்க கண்ணில் மாட்டிடக்கூடாது, ஆஹா ஓடு 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 ஓடு, ஓகே. சரி இப்போ வந்து இந்த குப்பைத்தொட்டிக்குள்ளே ஒளிஞ்சிக்கணும் போல், அப்போ தான் அந்த மீட்டர் வந்து குறையிற வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கணும். எப்படின்னா நம்ம ஜிடிஏலாம் போலீஸ் கேஸ் இருக்கும்ல, இங்கே வந்து இந்த மாதிரி ரவுண்ட்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து நம்மளை பிடிப்பாங்க, ஓகேவா. இங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்க, இங்கே வந்து இந்த மாதிரி ரவுண்ட்ஸில் இருக்கவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வா ஜிமி, இந்த பக்கம் இந்த பக்கம் ஆண்டான், இந்த பக்கம்டா, என்ன என்ன என்னது இது, இந்த பக்கம் எங்கேயோ கூட்டு போகிறான், எங்கேயோ கூப்பிட்டு போனால் இவன் பின்னாடி கண்மூடித்தனம் வந்துட்டு இருக்கேன், ஸ்கூலில் ஏற்கனவே படிச்சிருக்கான்றதுனால. யாருங்க அது, ஏய் யாருங்க அந்த பாப்பா, ஓகே இவன் காமெடி பீஸு, ஓகே நீ அவகிட்ட போய் பேசு, என்ன அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஐயோ டாக் டு யூனிஸா, என்ன வேணும், ஓகே அவகிட்ட பேசுவோம், ஏ ஹாய் வணக்கம் அப்படின்றப்பல, ஏன் அவன் சாக்லேட் எடுத்துட்டுவான், சி எடுத்துட்டா நீ இதை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி, அது பையனா பொண்ணாடா, இது என்ன டாய்லெட்டு லேடி ஸ்டைல், அப்போ பொண்ணு, ஓகே
கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ரைட், இப்போ போயிட்டு சாக்லேட் யாரோ வந்து அவன் பிடிங்கிட்டு போயிட்டானா, ஸோ டானாவலான்னு வந்தால் இப்படி வந்து கடைசியில் ஹீரோ ஆகிட்டு போயிட்டானுங்க. சரி, இந்த கக்கூஸில் சாக்லேட் தின்றான் பாருங்க, ஏன்னா அவனுக்கு சாக்லேட் தின்னு வேறு இடமே கிடைக்கலடா, கக்கூஸில் போய் தின்றான் பாருங்களேன் இவனெல்லாம் என்ன சொல்கிறது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு எப்படா மனசு வருது உனக்கு, கக்கா போகிற இடத்துலையே வந்து சாக்லேட்டை கரைக்கிறான். ரைட் கொடுங்க, இப்போ இந்த சாக்லேட்டை கொண்டு போய் கொடுக்கணும். டே நீடா பின்னாடி வர, ஓகே பின்னாடி வரான் போல. ரைட் 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 ஓகே. ஸோ இப்போ போயிட்டு அந்த குண்டு பாப்பாட்டை போய் இந்த சாக்லேட்டை கொடுப்போம். சாக்லேட்டுக்கு போய் அழுவுது பாருங்களேன். ஓகே, இந்தாமா சாக்லேட்டு சாப்பிட்றியா, சாப்பிட்டுக்கோ. ஓகே, நம்ம ஏன் வெளில போகலாமா அப்படின்னு சொல்கிறேன். ஏ ஏ நோ, இட்ஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சேனல். ஐயோ அங்கே போ, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகேங்களா, இது வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும், பட் ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும். ஏ அவளை நீ உண்மையாகவே முத்தா குத்திரியா அப்படின்றாங்க, மன்னித்து விடுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபன்னு தான் ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா, இதெல்லாம் சும்மா ஜாலிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கேஃப்டீரியாவுக்கு வந்திருக்கோம். ஐ கேஃப்டீரியா ஸ்கூலில் கேன்டீன்லாம் இருக்குப்பா, அப்போ பெரிய ஸ்கூல் தான் இது. எந்த ஸ்கூல்லாம் கேன்டீன் இருக்கோ அதெல்லாம் நல்ல ஸ்கூல் ஓகேங்களா, ஏன்னா எங்கள் ஸ்கூலில் கேன்டீன் கிடையாது, அதனால் எங்கள் ஸ்கூலில் ஒரு கெட்ட ஸ்கூல். ஓகே வந்தாச்சு, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இவங்க வந்து நேர்ச்சி, இவங்க வந்து எப்போவுமே வந்து படிக்கிறதுலே இருப்பாங்க, கொஞ்சம் வந்து இவங்க வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்கிறாப்பில். அடுத்த வந்து இவங்க ப்ரெப்ஸ், இவங்க வந்து எப்போவுமே காசு அந்த மாதிரி பணக்காரங்க ரொம்ப திமுறு பிடிச்சவனுங்க, இவங்க வந்து வேஸ்ட்டு மூளை இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாப்பில். அடுத்தது வந்து கிரீசர்ஸ், ஸோ இவங்க வந்து கொஞ்சம் வந்து முரட்டுத்தனமானவங்க, பட் பார்க்குறதுக்கு முரட்டு, ஆனால் அந்தளவுக்கு வந்து இவங்க கிட்ட நீ வந்து வச்சுக்காத, ஸோ கொஞ்சம் வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து ஜாக்ஸு, இவங்க தான் அந்த ஸ்கூலே வந்து ரன் பண்ணிருக்காங்க, கண்டிப்பாக நீ வந்து இவங்ககிட்ட வச்சிக்கவே கூடாது, இல்லாட்டி இவங்க வந்து உனக்கு குரங்குமே உன்னை போட்டு புரட்டி எடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்கிறாப்பில. சரி ஓகே நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாப்பில. ஏய் நீ படிக்கிறதுக்கு வந்திருக்க, போய் கிளாஸுக்கு போடா, கட்டு அடித்து சுற்றி நிற்கிற அப்படின்னு சொல்கிறாப்பில். அடடா இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸுக்கு இப்போ போய் ஆகணும், நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸு. ஓகே ரேடார்லேருந்து இந்த மாதிரி பெல் சிம்பிள் காமிச்சா நமக்கு வந்து கிளாஸ் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கிளாஸஸ் மார்னிங் கிளாஸஸ் வந்து வேணும் 9 AM to 11:30 AM வரைக்கும் இருக்கும். ஸோ கிளாக் வந்து பார்த்துக்கணும், அங்கே வந்து 9 o'clock ஆனால் நம்ம வந்து கரெக்டாக கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிடுறாங்க. டோன்ட் பி லேட், கெட் டு கிளாஸ் பிஃபோர் 9:30 AM. 9:30 போனோம் தானே, இந்த போயிடற என்ன கிளாஸ்ன்னு தரலையே. கெமிஸ்ட்ரி, எஸ் ஸோ மை ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஓகே ஃபேவரெட்னு இல்லை, எனக்கு பிடிக்கும். ஓகே கெமிஸ்ட்ரி எனக்கு வருவோம், அதனால் ஃபேவரெட்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா, நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறப்போ, லேபில் கெமிக்கல்ஸ்லாம் வச்சு பண்ணுறப்போ. இங்கே வந்து நம்ம அந்த இந்த கெமிக்கல் சப்ஜெக்டை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ட்ரையாங்கிள் பாக்ஸு, ட்ரையாங்கிள் ஓ பாக்ஸி, ட்ரையாங்கிள் பாக்ஸு, எக்ஸு ட்ரையாங்கிள், எக்ஸு எக்ஸு ட்ரையாங்கிள் பாக்ஸு, அவ்வளோதானா. ஓகே மொத்தம் 5 கிளாஸ் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் ஆகிட்டேன். எஸ் ஏ வேறு லெவல் சொன்னேன்ல, நான் கெமிஸ்ட்ரியில் நல்லா பண்ணுவேன்றனால. ஓகே நமக்கு வந்து 5 crackers கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து எப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ் கம்ப்ளீட்டாகும் நமக்கு ஒரு ஒவ்வொரு ஸ்கில்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ண பார்க்கணும், அப்போ தான் நமக்கு அதுலேருந்து வெப்பன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து கெமிக்கல் கற்றுக்கிட்டனால எனக்கு வந்து நான் இப்போ பட்டாசு நல்லா செய்ய முடியும். இங்கே பார்த்தீங்களா டோலிஸ், ஓகேங்களா. ஸோ பஞ்சமே இல்லை, நான் சீக்கிரமே ஒரு டோலிஸோட கம்ப்ளீட் ஆகிடுவேன். இந்த ஸ்கூலில் நானும் வந்து ஒரு பயங்கரமாக மாஸ் ஆகிடுவேன். அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் இந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து நமக்கு ஒரு மிஷின் இருக்குது, இது செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மிஷினே, ஸோ அதை வந்து கிக் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிஷினோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து நீ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னது ஃபிட்டாக நீ ஃபஸ்ட்டு நீ யார், இது வந்து புள்ளி ஒர்த்து பையா நீங்க. ஓகே ஐயோ வேணும் எப்படி பண்ணுற அப்படின்றாங்க. நீ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அதான் ஸ்கூல்னால் அப்படி தான் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் வந்து புதுசாக இருக்கவங்க அப்படி தான் கலாய்ப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன். நீ வந்து இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் விட்டுரு, நீ வந்து ஒன்று நீ ஆயிரு, நிறைய விஷயம் புது விஷயம் கற்றுக்கோ அப்படின்றப்பல. சரி நான் போட்டாயா கிளம்பி தொலடா அப்படின்னு சொல்கிறப்பல. ஏய் நீ என்ன பிரின்ஸிபலை போட்டு தொங்கிட்டு இருக்க, எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி பெட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு, அதாவது டீச்சருக்குலாம் நல்ல பேர் இருக்குன்னு நினைப்பாங்க, அவன் நினச்சிட்டு அடிக்க வரான். ஓகே இப்போ வந்து அவன் நம்ம கையை வச்சுட்டான், ஸோ அதனால் நம்ம வந்து திருப்பி அவனை அடித்தே ஆகணும். டோன்ட் லெட் டேவிஸ் கெட் அவே. ஓகே அவனை ஓட விடக்கூடாது அவ்வளோதானே. ஸோ கிளாஸ்லாம் இல்லை எனக்கு, அதனால் இவனை துரத்துறதான் என்னோடய முழு நேர வேலை. எங்கடா ஓடுறாடே, ஓடுனா மட்டும் உன விட்டுடுவேனா, இந்தா வரண்டா, இந்த வரண்டா 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 வரண்டா, என்ன ஓட்டம் ஓடுறாங்க, அடிச்சு புட்டு ஏடா அடிக்கிறதா அடிக்கிறேன், நின்று அடி, அது என்ன ஓடி போகிறேன், ஏ எங்கே ஓடுறேன் எங்கே ஓடுறேன். ஓகே அவன் வேறு ஆளை கோத்து விட்டானா, என்னடா இவன் அடிக்கிறதுக்கு ஆள்லாம் வச்சுக்கிறீங்க, என்னடா ஆள்லாம் கொண்டு வரேன், என்ன ஆள் கொண்டு வர, ஆள் கொண்டு வந்தா பெரிய ஆளா போடாங்கிட்டு கதவை தொடடா, காடா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண வேண்டா. ஓகே ரைட் 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 வந்துட்டேன் இங்கே பண்ண போகிறேன். ஐயோ எங்கே ஏ ஆளை கூப்பிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எத்தனை பேர் வரானுங்க உனக்கு, ஏ தொடடா தொடடா வாங்கடா வாங்கடா மொத்தமாக வாங்கடா, சிங்கிளாக வந்தால் எத்தனை, ரெண்டு பேரும் வந்தால் எத்தனாடா, வாங்கடா வாங்கடா. ஏ இரா இரா இரா, ஐயோ கிராக்கர் எதாவது யூஸ் பண்ண, போடு ஸ்பியர் இந்தா வாங்கிக்கோ, ரேண்டமாக ஒரு பட்டன் அழுத்தினா ஸ்பியர் வந்துச்சு, இந்தா இந்த இந்தடா இந்தடா. ஏ ஏ அடிக்காத சின்ன பையன் பக்கம், சின்ன பையனை போட்டு அடி அடிக்கிற, சின்ன பையன் அடிப்பியா தள்ளிப்படா. ஓகே ஹெல்த் பார் ஃபுல் ஆயிடுச்சு. ஏ இன்னும் சாவலையாடா
அட பாவி மூணு பேரா, ஐயோ அவன் மேலே இருக்காங்க, அவனை அடிக்கணும் போற, இருங்க இருங்க இருங்க, இவனை ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த மூணு பேரும் முடிச்சிட, ஒருத்தன் காலி, ரெண்டு பேர் காலி, இந்த கடைசியில் நீ தானா, நீ தானா, ஏன் ஹெல்த் குறைய மாட்டேது உனக்கு, ஏ இது குடுறா, பாட்டில் குடுறா, ஓகே காலிங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சா, இன்னும் சாவலையாவன், ஓகே முடிஞ்சே. ஸோ இப்போ வந்து பிக்கப் வெப்பன் த்ரோய பிரிக்ஸ் அண்ட் கார்பேஜஸ் லைட் டு எனிமி. ஓகே ஸோ இப்போ எப்படி த்ரோ பண்ணுறது, பிக்கப் பண்ணிட்டேன், பிக்கப் பண்ணிட்டு L1 லாக் பண்ணால் R2 வந்து த்ரோ, ஓகே த்ரோ ஆ ரைட் ரைட், ஏய் இங்க அந்த வாங்கிக்கடா, இதா இதை இதை வச்சுக்கடா, இதை வந்து இந்த மேலே போடுவோம், போடா வீட்டுக்கு. ஓகே என்கிட்ட தான் பட்டாசு இருக்குல்ல, பட்டாசு அடிச்சிருவா, எங்க எய்ம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். L1 எய்ம் பண்ண முடியுது, ஆ போடு சமாடிங்க, பட்டாசு கரெக்டாக போட்டுருச்சுங்க, போடா ஒரு வழியா. ஓகே நம்ம வந்து A&A ஸ்லிங் ஷாட், ஓகே மிஷின் பாஸ் ஆகிடுச்சு, ஆனால் மைனஸ் காட்டுது எனக்கு, புள்ளி ரெஸ்பெக்ட் வந்து மைனஸ் காட்டுது. நம்மளோட டாஸ்க்கை பொறுத்து நம்ம வந்து பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் எடுத்தால் தான் நம்ம ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ணிக்க முடியும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம பாசிட்டிவ், ஐயோ கிளாஸுக்கு டைம் ஆகுது, எங்கள் ஒரு மணி தாங்க ஆகுது, அதுக்குள்ளே கிளாஸ் போடுங்க, ஐயோ 1:30 கிளாஸ்க்குள்ள இருக்கணுமே, போச்சு 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 போச்சு, நீங்க 9:00 டு 11:30 அப்போ வந்து பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11:30 டு 1:00, 1.5 hour பிரேக்கா, அப்போ மாசுங்க செம்ம ஸ்கூலுங்க அது, எங்கள் ஸ்கூல்லாம் 1/2 hour தாங்க இன்டர்வலு, இவங்க என்னடானா 1.5 hour இன்டர்வல் கொடுக்குறாங்க, அதுக்கு என்னடா அவ்வளோ நேரம் நடா பண்ணுவீங்க, 1.5 hour பிரேக் வச்சு நடா பண்ண போகிறீங்க, ஒரு 1 hour கொடுக்கலாம், 1 hour கூட அதிகங்க, 45 minutes தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையும் இன்டர்வல் இருக்கும், இவங்க என்னடா 1.5 hour கொடுக்குறானுங்க, ஐயோ 1.5 ஆயிடுச்சு, போச்சு போச்சு கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், சோ கிளாஸ் இல்லைங்க பயாலஜியா, சோ செகண்ட் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேனே, கட்டடிச்சு மாட்டிக்கிட்டேங்க, அட்டெண்டன்ஸ் கிடைக்காது, ஃபெயில் பண்ணி விட்றாங்களே, என்ன பண்ணுவேன், சா செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம்னு நினச்சேன் பட் முடியல. சரி ஓகே பரவாயில்ல, இங்கே சேவ் பண்ண முடியுமா, இங்கே புக்கு சிம்பிள் காமிச்சது, சேவ் பண்ண முடியுமா, ஆ புக்கு எங்கே சிம்பிள் இருக்கோ அங்கெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த பார்ட் நம்ம இங்கேயே முடிச்சிக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட் இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோ அந்த கேம்ப்ளே, இந்த கேம்ப்ளே பிடிச்சிருந்தா மறந்துடாம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.